ஸ்ரீமாஹம் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்க்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி யஸ்ய வாக்ப்ரதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜயானி கனஸ்வரூபம் விஜயானவிசிராணமேக்கம் தயாச்சிந்தம் தேகம் பயக்ரீவமம் பிரபத்யே ஸ்ரீபத்தசிம்ஹமிஸ்ரேஷ்ட நமபக்திமதீமஹே யதுத்தயஹாத்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். சுவாமி ஆழ்வான் பாகவதர்களோட சேர்ந்து எப்ப நான் பெருமாளை சேவிக்க போறேன் என்று தன்னுடைய ஒரு துவாரிப்பை வெளிப்படுத்தின. இது 77வது ஸ்லோகம். அந்த பாகவதர்கள் எப்பேற்பட்டவர்கள், கைங்கரிய நித்திய நிறதைஹி பவதேக போகைஹி நித்யைஹி அனுக்ஷண நவீன ரசாத்திர பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச பாவைஹி மத்தைவதைஹி பரிஜனைஹி தவ சங்கதீய தவ பரிஜனைஹி மத்தைவதைஹி. எனக்கு உம்மக்காட்டிலும் பெரிய மதிப்போடு கூடிய தேவதையாக திகழ்பவர்கள் பாகவதர்கள் தான், நம்முடைய அடியார்கள் தான். அப்படிப்பட்ட அடியார்களோட தவ பரிஜனைஹி சங்கதீய அடியார் குழாங்களோடு சேர்ந்து உம்மனா அனுபவிக்கணும் என்று பிரார்த்தித்தார். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீசபாவைகின்னு ஒரு வார்த்தை இருந்துகின்ற, எப்பவுமே ஒருவருக்கொருவர் சாத்தியபாவத்தை தொண்டனாக இருக்கும் தன்மையை விரும்புபவர்களாக இருந்தனர் என்பதாக விரோத பரிகாரம் என்று சுவாமி ஜெய்சிகன் அருளி செய்த ரகசியத்துல ஒரு ரகசியம். சில சில விஷயங்கள் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சொன்னது முரண்படுவது போல தோன்றலாம். அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு தோன்றுவதற்கு பரிகாரம், அது உண்மையில அது முரண்பாடு இல்லை, அது சரியான விஷயம்தான் என்பதை தெரியப்படுத்தின ஒரு கிரந்தம் விரோத பரிகாரம் என்கிற ஒரு ரகசிய கிரந்தம். அந்த விரோத பரிகாரத்துல 40வது இதுல ஒரு விஷயம் சொல்லி சொல்ற, நாம எல்லாரும் எம்பெருமான் குருவனுக்கே தாசபூதர்கள் என்று சொல்லுகின்றோம். அப்படி இருக்கச்சே அவன் அடியார்களுக்கும் சேஷபூதர்கள் தாசபூதர்கள் என்று சொன்னமானக்க பரமை காந்தித்துவ பங்கம் வருமே அப்படின்னு கேட்கிற, அதுக்கு சமாதானம் என்ன என்று கேட்டா, சேஷபூதனாக இருந்திருக்கிறவனுக்கு கடமையே என்னன்னு சேஷி உகந்த செயலை பண்ணுவதுதான். இங்க சேஷியாக இருக்கிறவர் எம்பெருமான், அவருக்கு உகப்பு அவருக்கு என்ன பண்ணா பிரீதியாகுமோ அதுதான் சேஷபூதனாக இருக்கவனுடைய கடமை. பெருமாளுக்கு தமக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு காட்டிலும் பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது அதெல்லாம் ரொம்ப 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 பிரீதி அதிகமாக இருக்கு. அதையால
இப்ப பெருமாள் சங்கல்பத்தினால பெருமாள் திருவுள்ளத்தினால பாகவதர்களுக்கு அடிமையாவது அவர் திருவுள்ளத்துக்கு உகப்பாக இருக்கும்னாக்க நாம்களும் அந்த பாகவதர்களுக்கு அடிமையாக தாசர்களாக இருந்து கைங்கரியம் பண்ணுகிறோம். அதுல பாரமை காமிச்சு பங்கம் வராது என்பதாக சொல்லி சொல்றார். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் என்று சொல்லப்படுகிறது. மீதி தேவதைகள்லாம் பூஜிப்பதை காட்டிலும் விஷ்ணோர் ஆராதனம் பரம், இந்த எம்பெருமான் சாட்சாத்யமன் நாராயணனுக்கு பூஜை பண்ணுவது மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம், தஸ்மாத் பரதரம் புரோக்தம் கம்பேரிட்டிவ் டிகிரி, தஸ்மாத்து அந்த விஷ்ணாராதனத்தை காட்டிலும் பரதரம் புரோக்தம் சிரேஷ்டமாக உயர்ந்ததாக கருதப்படுவது ததியாராதனம் பரம். பரம் ததியாராதனம், அந்த உத்கிருஷ்டமான ததியாராதனம் தான் பாகவதாராதனம் இருந்துச்சுக்க அதுதான் என்று சொல்லுகிறார்கள். அதனால இது எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தியை அளிக்கக்கூடியது, ஆகையால பாகவதாராதனம் விசேஷம். அதனால பாகவதர்களுக்கு தாகராக பாகவதர்கள் இட்ட வழக்காக இருப்பதனால பரமை காந்தித்துவ பங்கம் வராது என்று சமாதானத்தை சொல்றார். சரி, அடுத்த விஷயம் ஒண்ணு சொல்லி சொல்றார். பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் தாசன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது எப்படி வரும் என்று கேட்கிறார். இப்ப இந்த பாகவதால ஒருத்தர் தடகோபன்னு ஒருத்தர் இருக்க, யாமுனன்னு ஒருத்தர் இருக்க, ரெண்டு பாகவதால் இருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த யாமுனன்ற பாகவதர் தடகோபன் இடத்துல தாசன்னு சொல்ற, அப்ப தடகோபன் இடத்துல தாசன்னு சொல்றதுனால சுவாமித்வம், அந்த யாமுனனை குறித்து சுவாமியாக இருப்பது என்பது தடகோபன்ற பாகவதரிடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆகையால இவரிடத்துல இவரிடத்துல இருக்கிறது யாமுனன் இடத்துல இருக்கிறது தாசத்துவம். இப்படி சுவாமித்துவ தாசத்துவங்கள் இருக்கிறபடினால அடியேன்னு சொல்லி யாமுனர் தடகோபரை பார்த்து சொல்லி சொல்றார். தடகோபரும் யாமுனனை பார்த்து அடியேன்னு சொல்லி சொல்ற. இப்படி அடியேன்னு சொல்லி சொன்னவனா யாமுன இடத்துல சுவாமித்துவம் வரணும், தடகோபர் இடத்துல தாசத்துவம் வரணும். இந்த சுவாமித்துவம் தாசத்துவம் என்கிற இரண்டும் ஒன்றுக்கொன்று விருத்தமான எதிர்மறையான பாவங்கள். அந்த எதிர்மறையான பாவங்கள் ஒரே இடத்துல ஒரு சமயத்துல இருக்க முடியுமான்னு முடியாது. அப்படி இருக்கச்சே நித்யாபிவாந்தித பரஸ்பர நீத பாவைகின்ற ஒருவருக்கொருவர் தாம் அடியேன் அடியேன்னு சொல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இது ஒரு முரண்பாடு. இந்த முரண்பாடுக்கு சமாதானம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுல சுவாமித்துவமும் தாசத்துவமும் ஒரு இடத்துல இருக்காது வாஸ்தவம். இப்போ ஔஷ்ணியமும் சைத்தியமும் நெருப்பு சுடுறது, ஜலம் சில்லுன்னு இருந்துருக்கு, இது ஒரே சமயத்துல ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காது இல்லையா? இந்த மாதிரி விருத்த குணங்கள், சுவாமித்துவம் தாசத்துவம் என்கிற இரண்டு விருத்த குணங்கள் ஓரிடத்துல இருக்க முடியாது அப்படின்னால பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீத்த
பாவம் அடியேன் அடியேன்னு சொல்கிற ஒரு நிலை இந்த சொல்லுவதுன்றது இருக்க, இது முரண்பட்டதாக இருந்திருக்கு என்று இதுக்கு விரோதத்தை சொல்லி சொல்றார். இப்ப நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீதபாவைகின்னு இங்க ஆழ்வான் சொன்னது எப்படி தகும், எப்படி வரும்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னா, இவ்வாழ் இருக்கக்கூடிய வேற வேற குணங்களை இட்டு அந்த பரஸ்பர நீதபாவம்ன்றது சம்பவிக்கலாம், சுவாமித்வம் தாசத்துவம் ரெண்டும் சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப தடகோபன்னு ஒருத்தர் இருக்க, அவர் எம்பெருமானுக்கு தாசனாக இருந்துருக்கு. யாரெல்லாம் எம்பெருமானுக்கு தாசனாக இருக்காளோ அவ எல்லாரும் எனக்கு சுவாமி என்று இந்த யாமனன்றவர் நினைக்கிற. ஆகையால தடகோபனிடத்துல சுவாமித்வம்ன்றது இருந்துருக்கு, யாமனிடத்துல தாசத்துவம் இருந்துருக்கு. யாமுனரும் பரம பாகவதர், அவரிடத்துல பாகவதாளை கொண்டாடுவது என்கிற ஒரு குணம் இருக்கு. அதோடு இல்லாத எம்பெருமான் திருவுள்ளத்துல என்ன இருந்துருக்கோ, எம்பெருமான் எதை விரும்புகிறாரோ அதை சாஸ்திரத்தை கொண்டு அறிந்து செய்வது என்கிற எம்பெருமானுக்கு பிரீதி பாத்திரமாக இருக்கிறதுன்ற ஒரு குணம் வந்து அந்த யாமனரிடத்துல இருந்துருக்கு. இந்த குணத்துல ஈடுபட்டு தடகோபர் அவரிடத்துல ஒரு சுவாமித்வத்தை பார்க்கிற, தன்னிடத்துல ஒரு தாசத்துவத்தை இந்த குணத்தை கொண்டு தன்னிடத்துல இருக்கிற தாசத்துவத்தை பார்க்கிற. ஆகையால வேற வேற ஆஸ்பெக்ட்ல வச்சுண்டு, அதாவது இவரிடத்துல இருக்கக்கூடிய பகவத் பிரீத்திகரம் பெருமாளுக்கு பிரீத்தியாக நடந்து கொள்வது என்கிற பாவத்தை முன்னிட்டு அவருக்கு தாசனாக தட்டகோபன் ஆறு. இப்போ இதுல என்ன முரண்பாடு இருந்திருக்கு, ஒரு முரண்பாடும் இல்லையே என்பதாக அர்த்தம். ஒரு லௌகிகமான ஒரு திருஷ்டியை பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு நாள் முன்ன பேப்பர்ல பார்த்தேன் நானு, ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் இருக்க, அந்த போலீஸ்காரர் கலெக்டரை வரவேற்பதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாராம். போனா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கலெக்டரா வந்து இறங்கினது போலீஸ்காரருடைய புண்ணம். இப்போ இவ ரெண்டு பேருக்கும் பொண்ணு அப்பான்ற ஒரு முறை இருந்தாலும் கூட அங்க வரைச்சே டியூட்டி அப்படின்னு வரைச்சே இவர் வந்து சாதாரண போலீஸ்காரர் தான், அந்த பொண்ணு கலெக்டர் தான். ஆகையால கலெக்டருக்கு இவர் சல்யூட் அடிக்கிறார். ஆத்துல வரைச்சே பிதான்ற முறையில இவருக்கு சுவாமித்துவம் இருக்கு, பொண்ணுன்ற முறையில அவள் இவளுக்கு தாசையாக இருந்துட்டு இருக்க. ஆகையெல்லாம் அப்பாவை சேமிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போறான். இப்போ இதுல என்ன தப்பு இருக்கு, ரெண்டு பேரிடத்துலயும் சுவாமித்துவமும் இருக்கு தாசத்துவமும் இருந்துட்டு இருக்கு, அங்கேயும் சுவாமித்துவம் இருக்கு தாசத்துவமும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த குணங்களை இட்டு சுவாமித்துவ தாசத்துவம்ன்றது வேற வேற குணங்களை இட்டு சொல்லுவதனால எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்று நிர்வாகம் பண்ற சுவாமி தேசிகன். அதுக்கு அடுத்ததாக ஆழ்வான் பாகவதர்களோட சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கிறது, பிராட்டியோட சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கிறது, இது ரெண்டும் சமானமான சந்தோஷத்தை கொடுக்க வல்லது என்கிற எண்ணத்தோட மூணு ஸ்லோகங்களால பிராட்டியோட சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கிறதுல வரக்கூடிய
ஒரு பெருமைய ஒரு சந்தோஷத்தை சொல்ற. இது 78வது ஸ்லோகம். 78, 79, 80 இந்த மூன்று ஸ்லோகங்களும் சேர்ந்து ஒரே அன்பயம். அதுல 78வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யத்கின் செய்துஜ்வலமிதம் சௌந்தர்யமிருத்தி என் மகிமம் சலேசம் நாம் ஸ்ரீயமுசந்தி யதீயதாமந்தி யதமானிஞ்சிதுஜ்வலமிதம் லோகத்துல எக்கிஞ்சிட்டு ஏதானா ஒரு வஸ்து உஜ்வலமிதம் பிரகாசிக்கிறதாக இருந்தது அப்படின்னா, அதாவது லோகத்துல எதுவான ஒரு வஸ்து சிறப்பு பெற்றதாக இருப்பதாக சொல்லி சொன்னாக்க, அது பெரிய பிராட்டியாருடைய பெருமையால ஏற்பட்ட ஒரு சிறப்பு தான் என்று சொல்லி சொல்லணும். எக்கிஞ்சிது உஜ்வலம், உஜ்வலம் எக்கிஞ்சிது இதம், இந்த லோகத்துல உஜ்வலம் ஒளிர்பவதாக பிரகாசிப்பதாக ஏதானா ஒண்ணு இருக்கிறதாக இருந்தாக்கா அப்படின்னு அர்த்தம். அது எல்லாம் ஒன்னாலதான் ஒன்னதான் சொல்லி சொல்றது என்பதாக ஸ்ரீஸ்தவத்துல சுவாமி அழ்வானே ஒரு விஷயம் சாதிக்கிறார். அதே விஷயம்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அங்க ஸ்ரீஸ்தவத்துல சொல்லச்சு ஐஸ்வர்யம் எதசேஷ பும்சி எதிதம் சௌந்தர்ய லாவண்யோ ரூபம் எச்சகி மங்களம் கிமபியல் லோகே சதித்யுச்யதே சத்சர்வம் தததீனமேவ யததஹ ஸ்ரீரித்யபேதேனவா யத்வா ஸ்ரீமதிதீதிருஷேன வசசா தேவி பிரதாமஸ்னுதே. இது பிராட்டியை பார்த்து சொல்ற வார்த்தை. இது லோகத்துல ஒரு வஸ்துக்கள் மேன்மை பெற்றிருக்கிறது, அழகாக இருந்திருக்கிறது, எல்லாம் லக்ஷ்மி சம்பந்தத்தினால பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் அது சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யம் எதசேஷ பும்சி எதிதம், ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி சொன்னவனுங்க ஈஸ்வரத்த பாவகா என்று சொல்றது, அதுதான் ஐஸ்வர்யம்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த ஐஸ்வர்யம்ன்றது எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு. இந்த ஐஸ்வர்யம்ன்றது எறும்புல கூட ராணி எறும்பு ராஜா எறும்புன்னெல்லாம் எறும்பு உண்டு. தேனியில கூட ராணி தேனி மீதி சேவகமாக இருக்கக்கூடிய தேனீக்கள் அப்படின்னு எல்லாம் தேனியில கூட உண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ லோகத்துல எது எதெல்லாம் ஈஸ்வர தன்மையோட ஆழ்வதாக இருக்கின்றதோ அது எல்லாமே பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால வந்ததுதான். எத் ஐஸ்வர்யம் அஸ்தி லோகே எச்சகி மங்களம், லோகத்துல எது எதெல்லாம் மங்களமான வஸ்துன்னு சொல்றோமோ, மஞ்சள் புஷ்பம் தீபம் இப்படி இந்த வஸ்துக்கள்லாம் மங்களகரமானவை என்று நாம லோகத்துல சொல்லி சொல்றோம். அது எல்லாமே
பிராட்டியினுடைய சம்பந்தம் பெற்றவை, அதனாலதான் அதுக்கு மங்களம்ன்றதாக சொல்றது. ஆகையால எதெல்லாம் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகின்றதோ அது எல்லாமே பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் அந்த சிறப்பு அடைகிறது. சர்வம் ஸ்வததீனமே ஸ்வததீனமேவ, எல்லாம் பிராட்டியினுடைய அதீனத்தினால வந்தவைதான் இவையெல்லாம் என்று சொல்லிருக்கிறதுனால அந்த விஷயத்தை எக்கிஞ்சிதே உஜ்வலிதம் இதம் எது உபாட்சையா ஆகு, அதை வந்து சொல்லச்சே பிராட்டியினுடைய பெயரான ஸ்திரீ என்பதனால சொல்லப்படுகிறது என்று சொல்லுகின்ற. யதத்தத்துவம் தபோலக்ஷ்மி, பிராட்டி எந்த இடத்துல சத்துவம் இருப்புன்றது இருக்கோ அந்த இடத்துல பெரிய பிராட்டி இருந்திருக்கான்னு அர்த்தம். ஆவகம் தீதன் வானான் வாசாகம் சிவமகாவத்த அன்னபானேஜ சர்வதா சதோமே ஸ்ரீயமாவஹ. இதுல அன்னம் பானம் வாசத்து துணி இது எல்லாமே ஒருத்தனுக்கு ஒரு சிறப்பு. நல்ல ஆகாரம் இருந்துருக்கு, நல்ல துணிமணிகளோட ஆபரணங்களோட அவ பிரகாசிச்சிருக்கா, இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யங்கள்னு எது எதெல்லாம் நல்லதுன்னு நாம சம்பந்தப்படுத்துறோமோ அது எல்லாம் பிராட்டியோட சேர்ந்ததாக தான் இருந்துருக்கு. எல்லா வஸ்துவுமே பெறும் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால ஏற்படுறதுனால. ஆகையால லோகத்துல எதெதுக்கெல்லாம் ஒரு பிரகாசம் ஏற்படுறதோ அது பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால ஏற்படுறதுன்னு சொல்லிக்கின்ற. விபூதிமத்வம் ஸ்ரீமதோத்திதமேபவான் சத்ததேவாவகத்வம் மம தேஜோம்ச சம்பவம். பகவத்கீதையில கண்ணன் சொல்லி சொல்ற லோகத்துல எது எதுலாம் விபூதிமத்து எண்ணப்படுகிறதோ அது எல்லாம் என்னுடைய தேஜஸினுடைய ஒரு சம்பவம், ஒரு துளியினால ஏற்பட்டதுன்றது. இங்க பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஒரு அத்தேதம். இந்த பிராட்டி பெருமாள்னு சொன்னாலும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாள்னு அர்த்தம். அந்த பிராட்டியினுடைய ஒரு அந்த ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றேன். ஆகையால தேவி இப்போ இந்த இடத்துல சொல்ற முதல் விஷயம் சரியா போயிடுது. லோகத்துல எச்சிசிது உஜ்வலம் உஜ்வலம் இதம் எதுபாக்கையாவு சௌந்தரியம் ரித்தி இது என் மகிமாம்ச லேசா. சௌந்தரியம் ரித்தி என்று இரண்டு பதங்கள் சொல்லி சொல்ற. ஒரு வஸ்துவில் சொல்றது சௌந்தரியம் இருக்க அழகுன்னு அர்த்தம். சௌந்தரிய லாவண்யம் அப்படின்னு சொல்றது ரெண்டும் அழகை குறிக்கக்கூடிய சப்தம்தான். சௌந்தரியம்ன்றது பிரத்யங்கம், ஒவ்வொரு அவயவத்துல இருக்கக்கூடிய அழகை தெரிவிக்கிறது சௌந்தரியம்ன்றது. லாவண்யம்ன்றது சமுதாய சோபை. இந்த லோகத்துல அழகா இருக்குன்னு ஒரு வஸ்துவை சொல்லி சொன்னமானாக்க அதுவும் ரித்திகி ரித்திகி வளர்ச்சின்னு அர்த்தம், செல்வ செழிப்புன்னு அர்த்தம். இது எல்லாமே அந்த பிராட்டியினுடைய ஒரு மகிமையினால ஏற்பட்டதுதான். என் மகிமாம்ச லேசம், பிராட்டியினுடைய மகிமையில ஒரே ஒரு துளி ஒரு செழிப்பு இருந்ததுனாக்க அதுதான் வந்து சௌந்தரியம் ரித்தி என்றெல்லாம் சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற. அதே ஆழ்வானுடைய லோகத்திலேயே சௌந்தரியம்
எவித சௌந்தர்ய லாவண்யோ ரூபம் எச்சகி மங்களம் கிமபியம் லோகே சதிச்சுத்தியதே என்பதாக சொல்லி சொல்ற. ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி எதிதம் சௌந்தர்ய லாவண்யோ ரூபம் எச்சகி மங்களம் கிமபியல் லோகே சதிச்சுத்தியதே என்று சொல்லத்தே. சௌந்தர்ய லாவண்யோகோ, சௌந்தர்யம்ன்றது அவயவ சோபை, லாவண்யம்ன்றது சமுதாய சோபை. இப்படிப்பட்ட குருபம் யாதொன்று உண்டோ லோகத்துல எது இருந்திருக்கோ, லோகே எத்தகி மங்களம், லோகத்துல எது மங்களம்னு சொல்லப்படுகிறதோ எல்லாமே தற்சர்வம் சுதர்பீனமேவ, எல்லாமே பிராட்டியினுடைய அதீனமாகதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இத அஸ்திரமாக சௌந்தர்ய லாவண்யோகன்னு அழ்வான் சொல்றது. எத்தின்சி துஜ்வலிதம் இதம் எதுபாட்சையாகோ சௌந்தர்ய விருத்திருதி என் மகிமாம்ச லேசா என்று இந்த ரெண்டு பாதங்களால ஆழ்வான் ஒரு ஸ்லோகம் முழுக்கும் சொன்ன விஷயத்தை சுருக்கி சொல்லி சொல்றார். அதே மாதிரி அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நாம் நைவயாம் ஸ்ரீயமுசந்தி, இந்த பிராட்டிக்கு திருநாமம் ஸ்ரீ என்பதாக, ஸ்ரீரித்தேவச நாமத்தை பகவதி ப்ரூமஹா கதம் பாம் பயம் அளவந்தார் சதுஸ்லோகியில சாதிக்கிற. காந்தஸ்தே புருஷோத்தமா பணிபதி கையாசனம் வாகனம், பிராட்டிக்கு காந்தன் நாயகனாக பதியாக இருந்திருக்கவர் சாட்டாத் புருஷோத்தமன். பணிபதி கையா, பிராட்டிக்கு படுக்கையாக இருப்பது திருவனந்தாழ்வான். காந்தஸ்தே புருஷோத்தமா பணிபதி சையாசனம் வாகனம் பேதாத்மா விஹகேஸ்வர, கருத்மாந்தம் பிராட்டிக்கும் வாகனமாக இருந்திருக்கார். அவர் எப்படிப்பட்டவர், வேதாத்மா வேதஸ்வரூபமாக இருந்திருக்கிறவர். அவர் விஹகேஸ்வரகா பட்டிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிறவர். அவர்தான் பிராட்டிக்கு வாகனம் ஆக இருக்கே. விதானம் யஜனம் திரையீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதான் அளவந்தார் கருத்மான சொல்லி சொல்ற. அந்த தாகஸ்தகா வாகனம் ஆசனம், ஆசனமாகவும் வாகனமாகவும் இருந்திருக்கிறவர், தாசனாகவும் இருந்திருக்கிறவர் சாட்சாத் அந்த கருத்மான் தான் என்பதாக சொல்றார். யவனிகா மாயா ஜெகன்மோகினி, ஒரு பதிவிரதா ஸ்திரீக்கள்லாம் எல்லாருடைய கண்ணிலையும் எல்லா சமயத்திலையும் புலப்படும்படியாக இருக்க மாட்டார். ஒரு முக திரைய போட்டிருப்பா, அது சில சில சமயங்கள்ல அது இருக்க மாட்டார், இருக்காது. கல்யாண சமயத்துல பட்டாபிஷேக சமயத்துலாம் அந்த முக திரை இருக்காது, இந்த சம்பூர்ணமான முகத்தோட இருந்திருக்கும். சில சமயங்கள்ல இருக்கும், அதெல்லாம் இருந்துருக்கு. அது யவனிகா மாயா ஜெக, அந்த பிரகிருதி தான் யவனிக்கையாக இருந்துருக்கு. பிரம்மேசாதி துரவிரஜா சதயிதா ஸ்வதாச தாசீகனா, அந்த பிராட்டிக்கு தாசர்களாகவும் தாசிகளாகவும் பிரம்மா ருத்ரன் முதலியவர்கள் தங்கள் தங்கள் மனைவிமார்களோட தாசர்களாகவும் தாசிகளாகவும் திகழ்கின்றனர். அதாவது பணிவிடை செய்பவர்களாக இருக்கின்றனர். பிரம்மான்னா பிரம்மா மாத்திரமில்லை, பிரம்மா சரஸ்வதி ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பிராட்டிக்கு கைங்கரியம் பண்றா. சிவபெருமான் உமாதேவி ரெண்டு பேருமா சேர்ந்து கைங்கரியம் பண்றா. இந்திரன் இந்திராணி ரெண்டு பேருமா சேர்ந்து கைங்கரியம் பண்றார். இப்படிப்பட்ட பெருமையோட இருந்திருக்கிற பொண்ண
என்னன்னு சொல்லி சொல்றது அப்படின்னு ஸ்ரீ தேவச நாமத்தை உனக்கு பேரு ஸ்ரீஹி ஸ்ரீஹி அப்படின்றதான் உன்னுடைய பேரு. அப்போ இதை காட்டிலும் பகவதி புருமஹா கதம் துவாம் பயம், இந்த ஸ்ரீஹின்ற பெயரை காட்டிலும் இன்னொரு பேரால சொல்றது அது ஒண்ணும் பெரிய பெருமையாக தோணலை. அந்த ஸ்ரீஹின்னு சொல்ற பேரு அந்த பெயரால அழைக்கப்படுவதற்கு அதுவே மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறதுன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். அதே அர்த்தத்தை இந்த இடத்துல மனசுல வச்சிருந்து ஆழ்வான் சாதிக்கிறார். நாம்னைவயாம் ஸ்ரீயமுசந்தி, நாம்னைவ அந்த பெயரினாலேயே ஸ்ரீயம் உசந்தி ஸ்ரீஹி என்று சொல்லுகிறார்களோ. அதுக்கப்புறமா எதீய தாமத்வம் ஆமனன் ஸ்வாம் ஆமனந்தி, எதீய தாம சகர்த்தயஸ்யாம் பவனம் புஜாந்தரம், அந்த பிராட்டி வாசம் பண்ற இடம் எது அப்படின்னா பெருமாளுடைய இரண்டு புஜங்களுக்கு இடைப்பட்ட இடம் திருமார் புஜம். எதிய தாம அவள் இருக்கும் தாமமாக இருப்பிடமாக துவாமமனந்தி எம்பெருமானை எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்று ஆழ்வான் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பாம் என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அப்ப இதுல இருந்து அலர்மேல் மங்கை உரைகின்ற இடம் திருமார்பு ஸ்ரீபதன் ஞாசதன்யம் என்று சுவாமி தேசிகன் ரங்கநாதனுடைய திருமார்ப விசேஷமாக சொல்றேன். பிராட்டியினுடைய வாசஸ்தலமாக இருக்கிறபடினால அந்த பிராட்டியினுடைய திருவடி படுவதனால பெருமாளுடைய திருமார்புக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுகிறதாம். ஸ்ரீபதன் ஞாசதன்யம் என்று சொல்ற எதிய தாம ஸ்வம் ஆமனந்தி, ஸ்வம் சுவாம் ஆமனந்தி உன்னைன்னு சொல்லத்தே பெருமாளை எதிய தாம எந்த பிராட்டியினுடைய இருப்பிடமாக வேதமே சொல்கின்றதோ மகான்கள் சொல்லுகின்றார்களோ பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்லுகின்றார்களோ மகர்த்திகள்லாம் சொல்லுகின்றார்களோ அப்பேற்பட்ட யதமா யதமான சக்திகி, யதமா யதமான யான்னு அர்த்தம், யதமான்றதுக்கு ஏதோ வேற ஏதோ அர்த்தம் நினைச்சுக்க வேண்டாம், யாவரு மகாலட்சுமியானவள் அப்படின்னு அர்த்தம் யதமான்றதுக்கு. யதமான சித்திகி யோகிகள்லாம் நினைச்சு நினைச்சு எவ்வளவு நாள் தபஸ் பண்ணாலும் கூட அடைய முடியாததாக இருந்திருக்கிற ஒரு மோட்ச ரூபமான சித்தியானது பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்படுறது. அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாத போயிடுச்சுனாக்க மோட்சம் ஏற்படாது. ஐஸ்வர்யம் அட்சரகத்தின் பரமம் பதுப்பான்னு ஐஸ்வர்யம் அட்சரகத்தில் அக்கர எல்லாமே கைவல்யம் ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் உள்பட எல்லாத்தையுமே கொடுக்கிறவளாக இருந்திருக்கிறவள் பிராட்டி. ஆத்மவித்யாச்ச தெய்வித்வம் விமுக்தி பலதாயினி, விமுக்தி பலதாயினி ஆத்மவித்யாச்ச மோட்சரூபமான பலத்தை கொடுக்கின்ற ஆத்மவித்யையும் ஸ்வம் நீதா அப்படின்னு சொல்றதுனால அவள் தான் பிராட்டி தான் இந்த மோட்சத்தையும் கொடுப்பவளாக இருந்துட்டிருக்கா. ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே அவள் கொடுக்குறான்னு அர்த்தம். சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ந்தவ தாரிணியும் நாம என்னென்ன விரும்புறமோ விரும்புறதெல்லாம் கொடுக்குறா.
பிராமணிகமானதாக இருந்திருக்கிற நாம விரும்பு போய் எல்லாவற்றையும் கொடுப்பவளாக இருந்திருக்கிறவள் அந்த பெரிய பிராட்டியார் தான். அவள் தான் சம்சாரார்ணவ தாரிணி, இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்திலிருந்து நம்மள தாண்டுவிப்பவளாக இருந்திருக்கிறவள் என்பதாக சொல்லி சொல்ற. அப்படி விமுக்திதாயினி பக்திகம்யா சம்சார தாரிணி, பக்திகம்யா பக்தியினாலேயே அடையப்படுபவள் அவள். யாமாலம்பிய சுகேனேமம் துஸ்தரம் ஹி குணோதத்திம் நித்தரம் சசிரேனைவ வியக்த தியான பாராயணாக. பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணுவர்கள் யாம் ஆலம்பிய அந்த பிராட்டியை பற்றி கொண்டு அவளுடைய புருஷகாரத்தாலையும் புருஷகாரத்தோடு நின்று போகாமல் உபாயமாகவும் பிராட்டி இருந்து கொண்டு சுகேன இமம் துஸ்தரம் குணோததிம் தரந்தி, இந்த சத்வரஜஸ்தமோமயமாக இருந்திருக்கிற இந்த சம்சாரத்தை சுகேன சுலபமாக தாண்டுவிப்பவளாக இருந்திருக்கிறவள் இந்த பிராட்டி. அப்பேற்பட்ட பிராட்டியோடு சேர்ந்து இருந்திருக்கிற உம்மை எப்பொழுது நான் சேவிக்க போறேன்னு சொல்லி சொல்லணும். இது கடைசியில மூணாவது ஸ்லோகத்துல கடைசியில சொல்றதோட அன்வயிக்கிறது. இந்த மூணாவது ஸ்லோகத்துல வரத்து நித்யம் தவைவ சதிருஷீம் ஸ்ரீயம் ஈஸ்வரீம் ஸ்வாம் தாம் ஸ்வாம் சாந்திதா பரிசரேய முதிர்ந்த தாவக. இந்த விராட்டியோடு சேர்ந்திருக்கின்ற உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், என்னுடைய கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமாக இருக்கணும் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக இது சொல்லப்படுகிறது. ஸ்ரீமதே நாராயணாய என்பதாக துவயத்துல உத்தரகண்டம் சொல்லிருக்கு. அதுல நாராயணாயன்ற சப்தமே போறோம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது, அதாவது அந்த புருஷார்த்தத்தை பிரார்த்தனை இஷ்ட பிராப்தி நமசப்தத்தினால அனிஷ்ட நிவர்த்தி சொல்லப்படுகிறதுன்னு எல்லாம் சொல்றது. அப்ப நாராயணாயன்ற சப்தமே போருமே, ஸ்ரீமதேன்ற ஒரு விசேஷனம் எதுக்கு அப்படின்னு கேட்ட, சேகபூதமாக இருந்திருக்கிற நம்மளுடைய கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக யாருக்கு நாம கைங்கரியம் பண்றோம்னா பெருமாள் பிராட்டி ஆகிற மிதுனத்துக்கே நாம கைங்கரியம் பண்றோம்ன்றதை தெரியப்படுத்துவதற்காக ஸ்ரீமதே என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல சுவாமி வியாக்கியானம் பண்றேன். அந்த ரீதியில கைங்கரிய பிரதிசம்பந்தியாக இப்படிப்பட்ட பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் நீ இருக்கணும், நான் கைங்கரியம் பண்ணணும், நீங்க ரெண்டு பேரும் இந்த கைங்கரியத்தை ஏற்றுண்டு அந்த தம்பதிகளுடைய திவ்ய கட்டாட்சம் எனக்கு ஏற்படணும்னு அழுவா நீங்க பிரார்த்திக்கிறேன். அதே முறையில நாமும் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். யதுபாக்யாஹு சௌந்தரியமிருத்திரிதியன் மகிமம் சலேசாம் நாம்னைவயாம் ஸ்ரியமுஷந்தி யதீயதாம ஸ்வாஹமாமனந்தி யதமா யதமான சித்தி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.